வணக்கங்க. நச்சின் ஒரு சமையல் நாட்டு சக்கரை சேனல்ல இருந்து இன்னைக்கு நம்ம ஜீனி, வெல்லம், நாட்டு சக்கரை, கருப்பட்டி இப்படி எதுவுமே சேர்க்காம ஆரோக்கியமான பாயசம் செய்யறது எப்படி? வாங்க, அது எப்படிங்கிறத உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். அதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சு இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 டீஸ்பூனுக்கு நெய் ஊற்றிக்கிறணும். நெய் லேசாக சூடான பிறகு 1/2 கப்புக்கு முந்திரி திராட்சை எடுத்துருந்து வச்சுருக்கேன். அதை கொட்டி மிதமான தீயில் கருக விடாமல் வறுத்தெடுத்து வந்து வச்சுக்கிறணும். முந்திரி திராட்சை உங்கள் பிரியங்க, இதை காட்டிலையும் நீங்கள் கூடுதலாகவும் சேர்த்துக்கரலாம், குறைச்சலாகவும் சேர்த்துக்கரலாம். இப்போ அதை வறுத்து தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. பிறகு நம்ம முந்திரி வறுத்தோம்ல, அதே பாத்திரத்தில் 200 கிராம் அளவுக்கு துருவுன கேரட்டை கொண்டு வந்து கொட்டி கூடவே 1 டீஸ்பூனுக்கு நெய்யும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து மிதமான தீயில் கருக விடாமல் 4 நிமிஷத்துக்காவது நம்ம வதக்கி விட்டுக்கறணும். இது ஏன்னு கேட்டிங்கன்னா, கேரட்டில் இருக்கிற ஈரத்தன்மை மாறி கொஞ்சம் அங்கங்கே உதிரியாக வரணும். அதுக்காகத்தே ஓரளவுக்கு கேரட்டு வதங்கின பிறகு தனியாக ஒரு தட்டில் கொட்டி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. இப்படி பிறகு அதே பாத்திரத்தில் 150 கிராமுக்கு செவ்வரிசியை 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறணும். அதை கொண்டு வந்து இந்த பாத்திரத்தில் கொட்டி 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஊற்றி மிதமான தீயில் வேக வைக்கணுங்க. நம்ம வச்சு விட்டுட்டு அங்கிட்டுங்கிட்டு போயிடாதீங்க, பக்கத்தில் நின்று கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். 1/4 பங்கு செவ்வரிசி நல்லா கெட்டி போட்டு வெந்திருக்கும், அதாவது வெளியே கண்ணாடி மாதிரியும் உள்ளுக்குள்ளார வெள்ளையாக தெரியும் பாருங்க. அப்படி இருக்கையில் தீயை நல்லா குறைச்சி வச்சுருங்க. குறைச்சி வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல கேரட்டு, அது பூராத்தையும் கொண்டு வந்து கொட்டி எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுக்கறணும். பிறகு தண்ணி ஊற்றாமல் காய்ச்சின பால் 1/4 லிட்டருக்கு எடுத்துக்கோங்க. அந்த பாலை கொண்டுக்கிட்டு வந்து ஊற்றி தீயை நல்லா குறைச்சி வச்சுருங்க. 1-8 நிமிஷத்துக்காவது இந்த கேரட்டும் ஜவ்வரிசியும் பாலை உறிஞ்சி வேகணும். இப்போது கொஞ்சம் போல் உப்பு, எந்த இனிப்பு பலகாரத்துலேயும் உப்பை சேர்த்தாதே அதோட உண்மையான சுவை நமக்கு கிடைக்கும். இப்போ 8 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா பாயசம் உங்களுக்கு நல்ல கெட்டியாக இருக்கும். அப்படி இருக்கையில் அடுப்பை அமர்த்தி விட்டுருங்க. 15-20 நிமிஷத்துக்கு அந்த பாயசத்தை ஆற வச்சுக்கோங்க. ஆற வைக்கிறதுனா ரொம்ப சில்லுன்னு ஆற வேண்டியது இல்லைங்க. நீங்கள் கை வச்சிங்கன்னா உங்களுக்கு பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும், பொசுங்கிற அளவுக்கு சூடு இருக்கக்கூடாது. அந்த பக்குவத்துக்கு ஆறுனா சரியாக போகும். இப்போ தேங்க நம்ம இனிப்புக்கு என்ன சேர்க்க போகிறோம்னு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, தகட்டாத தேனத்தையும் ஊற்றி நம்ம பாயசம் செய்ய போகிறோம். 200 கிராம் அளவுக்கு தேன் எடுத்துக்கோங்க. முதல்ல 100 கிராம் அளவுக்கு தேனை ஊற்றி நல்லா கலந்து விட்ட பிறகு மிச்சம் இருக்கிற 100 கிராம் தேனை ஊற்றி கலந்துக்கிறணும். இப்போ கொஞ்சம் போல் ஸ்பூனில் வாயில் ஊற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிப்பு சரியாக இருந்தால் இதோட விட்டுருங்க. இல்லை இனிப்பு கூடுதலாக சாப்பிட்றவங்க அப்படின்னீங்கன்னா 50 கிராம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இல்லை அளவாதே இனிப்பு சாப்பிட்றவங்க அப்படிங்கிறீங்க 150 கிராமில் கூட நீங்கள் நிப்பாட்டிக்கிறலாம். இனிப்பு சுவை உங்களுக்கு உள்ளது. நம்ம ஏன் பாயசத்தை கெட்டியாக்கி அடுப்பு அமர்த்தணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேர்க்க போகிறது தேன், அது நேரம் செல்ல செல்ல உங்களுக்கு பாயசம் வந்து தண்ணியாக ஆயிரும். அதுக்காகத்தே பிறகு எந்த பலகாரத்துலேயும் சூடாக இருக்கும் போது தேனை சேர்த்து சாப்பிடக்கூடாது. அதுக்காகத்தே நம்ம வந்து பொறுக்கிற அளவுக்கு சூட்டில் தேனை ஊற்றி கலந்து வச்சுருக்கோம். அவ்வளவுதான். வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சைகளை எல்லாம் போட்டு 5-6 ஏலக்காயை நுணுக்கி தூவி கலந்து விட்டு இறக்கிட்டிங்கன்னா ஆரோக்கியமான அருமையான கேரட்டு ஜவ்வரிசி பாயசம் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், செஞ்சும் பாருங்கள்.